வணக்கம். இந்த லெஜெண்டோட இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கேன். மிகப்பெரிய பொருட்களில் உருவாகிருக்கிற படம், மிகப்பெரிய பொருட்செலவுன்றதை விட மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு பண்ணப்பட்ட படம். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வாழ்க, தமிழ் மக்கள் வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, தமிழ் திரை உலகம் வாழ்க. நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது ஒரு நடிகனானது வந்து தமிழ்நாடு தான். என்னோடய முதல் படம் வந்து நீச்சல் குளம். இயக்குனர் தயாரிப்பாளர் டி ஆர் ராமண்ணா, ராமண்ணா ஆர்ஆர் பிக்சர்ஸ். நீச்சல் குளம் படத்தை தான் அறிமுகமானேன். இங்கே ஒரு ஹீரோ அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஆந்திரா மலையாளம்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட இப்போ 44 வருஷம் முடிஞ்சு போச்சு. அண்டு 600 படம் முடிஞ்சு போச்சு. அதில் 100 படம் தெலுங்கில் வந்து ஹீரோவாக பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எனக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்தது வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடுலேருந்தான் நான் வந்து ஒரு நடிகன் ஆனேன். நானே ஒரு நடிகன் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணது தங்கப்பன் மாஸ்டர், கமல் சாரோட மாஸ்டரு. அதனால் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் இருக்குது. நடுவில் இப்போ இடத்துல ரொம்ப கேப் வந்தது. என்னடா இவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ வந்து சிவாஜி படம் வந்து ஆஃபர் வந்தது. டைரக்டர் சங்கர் சார் வந்து ஆஃபர் பண்ணார். அப்போ கதையை வந்து சொன்னது வந்து நம்ம டைரக்டர் ஜேடி ஜெரி சார் தான் கதையை சொன்னாங்க. சிவாஜி ஸ்டோரியை சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சது எனக்கு. அந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிவாஜி பற்றி உங்களுக்கு தெரியும், ஹிட்டாச்சு. சூப்பர் ஸ்டார் அண்ணா ரஜினிகாந்த் அவர் ஆசீர்வாதத்தில் நல்ல ஒரு பேர் வந்தது. இந்திலையும் நல்லா வாய்ப்புகள் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படம் லெஜெண்ட். இந்த படம் வந்து ஜேடி ஜெரி சார் வந்து கதையை சொன்னார். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஷ் வில்லன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிவாஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு ஸ்டைலிஷ் வில்லனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஸ்டோரி. அண்டு சரவணன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், ரிச் பிக்சரு, ஒரு புது விதமான ஒரு ஸ்டோரி. ரெகுலராக பாய் மீட்ஸ் கேர்ள், கேர்ள் மீட்ஸ் பாய், அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில். எல்லா என்டர்டெயின்மெண்ட் இருக்குது இந்த படத்தில். நிச்சயமாக இந்த படம் மியூசிக்கல் ஹிட் ஆகும், படமும் நல்லா ஹிட் ஆகும். ஸோ இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேடி ஜெரி சாருக்கும், முக்கியமாக சரவணன் சாருக்கும் எனக்கு ஒரு நன்றி வணக்கம். ஏன்னா ரொம்ப நல்லா பார்த்தாருங்களே. அண்ட் கேரக்டர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ வெரி மச். ரைட், வணக்கம். மனோபாலா, இந்த விழாக்கு வர்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தன்னம்பிக்கைக்கு அடையாளம் லெஜெண்ட் சார். கண்டிப்பாக தனி மனிதனாக போராடி இவ்வளோ அழகான ஒரு படத்தை எடுத்துகிட்டு இத்தனை பேரை வர வச்சு எடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ரெண்டே ரெண்டு சாங் தான் வெளியிட்டாரு. வெளியிட்டதுலேயே தெரிஞ்சு அது என்ன பேங்க் பேங்காக எத்தனை மில்லியன் பார்வையாளர்களை கடந்து போயிருக்குட்டு. கண்டிப்பாக அந்த தன்னம்பிக்கைக்கு ஒரு அடையாளம்னா அவரை தான் சொல்லணும். கண்டிப்பாக அவரை வாழ்த்துவோம். இந்த படம் பார்க்குறதுல நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.